ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துன்னு சிம்டி பின் தமிழ் நான் கைஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நெட்டாக ஸ்பீடை எப்படி ராக்கெட் வேரத்தில் ஸ்வங்கி நெத்துன்னு போகிறோன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் எல்லாமே 100% கேரண்டியான ட்ரிக். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேட்டா ஸ்பீடு வந்துட்டு சர்றன்னு எங்கேயோ போயிடும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி வீடியோ பிஸ்னஸ்னால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல்லைக்கனை தட்டி விட்ருங்க. நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஸோ இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு எந்த இடத்துல வந்துட்டு இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாக கிடைக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செக் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு மூணு ஒரு பகுதியில் போய் இருந்துட்டு நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃபோனை தூக்கி அங்கங்கே போயிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட்டு சுத்தமாக கிடைக்காது. ஸோ அந்த எந்த இடத்துல பிங்கு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஸ்பீடு லேக் இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள்லேயோ இல்லை ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்பீட் டெஸ்ட்டுன்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு நான் டைப் பண்ணுறது அப்படி டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணோன்னே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்னு ஒரு டேப் வந்துடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரன் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு காண்டாக்டிங் சர்வர்னு வரும். ஸோ நீங்கள் ஒரு 2-5 seconds வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணோன்னே டெஸ்டிங் ஸ்பீட் அது நார்மலாகவே ஆகிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 MB/s வரையும் கிடைக்குது. ஸோ நான் இருக்கிற இடத்துல வந்துட்டு எனக்கு 3 MB/s கிடைக்குது. இது அந்த அளவுக்கு ஹை ஸ்பீட்லனாலும் எதுவும் பரவாயில்ல, லேக் இல்லாமல் கிடைக்கிற கனெக்ஷனு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வந்து உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல பிங்கு கம்மியாக கிடைக்குதுன்னு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட் ரிலேட்டடாக இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்ப்ளைன் மோடு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்கு தான், இருந்தாலுமே நான் இதை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபோனில் வந்துட்டு திடீர்னு ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் ஸ்விட்ச் ஆகும்போது கரெக்ட் கண்டிப்பாக அந்த லேக் ஏற்படும். அது வந்து கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியாது. அந்த நெட்ஒர்க் கிளாஷஸ் ஏற்படும் போது உங்களுக்கு வந்து ஸ்பீடு கம்மியாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்துட்டு ஏர்ப்ளைன் மோடில் ஒரு தடவை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர்ப்ளைன் மோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் ஏர்ப்ளைன் மோடு எடுத்துகிட்டு நார்மலாக உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. சான்ஸ் இருக்குது, நான் கண்டிப்பாக ஆகும்னு சொல்ல சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஸோ பிடிச்சி இருந்துச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் முக்கியமான ட்ரிக்குன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு இப்போ இருக்க ட்ரெண்ட் வந்து ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஜியோ சிம்மாக இருந்தாலும் சரி எந்த சிம்மாக இருந்தாலும் சரி எல்லா சிம்லேயுமே நம்மளால் நெட்ஒர்க் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் பேனலுக்குள்ளே போனீங்கன்னா கீழே மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்றது இருக்கும், அதுக்குள்ளே போய்க்குங்க. அதுக்குள்ளே போயிட்டு அந்த மூணு பட்டன் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஏபிஎன் இல்லைனா கிரியேட் ஏபிஎன் அந்த மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த ஏபிஎன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே நேம் அப்படின்னு ஒரு டப்பா இருக்கும், அதில் உங்களுக்கு எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம ஜியோ நெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம ஜியோ நெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஏபிஎன் இருக்கும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜியோ நெட்டுன்னு கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு வேளை வோடஃபோன் இல்லை ஏர்டெல் யூஸ் பண்ணிங்கன்னா வோடஃபோன் கனெக்டு வோடஃபோன் இன்டர்நெட் அந்த மாதிரி எதாவது கொடுத்துக்கலாம். நம்ம ஜியோ யூஸ் பண்ணுறோம் அதனால் ஜியோ நெட்டுன்னு கொடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி போர்ட் நம்பர் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு கீழே வந்துட்டிங்கன்னா யூசர் நேம் அப்படின்னு இருக்கும், அந்த இடத்துல www.google.com அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கும், பாஸ்வேர்டு நம்மளாம் ஒன்றும் வைக்க தேவையில்ல. கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சர்வர்னு இருக்கும், அந்த இடத்துலையுமே www.google.com மேலே டைப் பண்ணது அப்படியே டைப் பண்ணுங்கள். இல்லைனா காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். அதுக்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து எம்எம்எஸ்போர்ட்டுன்னு இருக்கும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. அதுக்கே கீழே பார்த்தீங்கன்னா எம்சிசி அப்படின்னு இருக்கும், இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். எம்சிசின்ற இடத்துல வந்துட்டு 405 அப்படின்ற வேல்யூவை போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எம்என்சி அப்படின்னு இருக்கும், இந்த இடத்துல வந்துட்டு 865-868-867-869 இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் சொல்கிறேன் இந்த 4 நம்பருக்குள்ளே, ஏன்னா இந்த 4 நம்பரில் தான் அதிகமான டேட்டா கனெக்ஷன் கிடைக்குது. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே நம்பர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்களுக்கு வேறு நம்பர் கூட இருக்கலாம். எல்லா நம்பரும் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த நம்பரில் ஸ்பீடு அதிகமாக கிடைக்குதோ அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா
பேரர் அப்படின்னு இருக்கும். அது நார்மலாக அன்ஸ்பெசிஃபைடில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எல்டிஇன்னு மாற்றிக்கோங்க. எல்டிஇனா வால்ட், அதாவது 4G கனெக்ஷன், ஹையஸ்ட் ஸ்பீடு இருக்கிற கனெக்ஷன், நீங்கள் அதுக்கே ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த 3 டாட் கொடுத்து சேவ்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது, இதெல்லாம் சேவ் பண்ணி முடிச்சோன்னே கண்டிப்பாக நீங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதை சேவ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க, இன்டர்நெட் ஸ்பீடு அப்படியே எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஆகாது. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டுமே இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி பாருங்கள். நாலாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் அந்த மொபைல் நெட்ஒர்க்ஸ் பேனல்லே தான், மொபைல் நெட்ஒர்க்ஸ் பேனல்ஸில் வந்துட்டு டேட்டா ரோமிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா ரோமிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர கனெக்ஷன் வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்க சொல்ல, ரோம் உங்கள் டேட்டா வந்துட்டு ரோமிங் ஆக்சஸில் இருந்துச்சுனாவே உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்துட்டு ஹை ஸ்பீடில் கிடைக்க சான்ஸ் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டேட்டா ரோமிங்கை வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு ஒரு போனஸ் ஃபீச்சர், இந்த ட்ரிக் வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை செயல்படுத்தி பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிங்க, நீங்கள் எந்த சிம்மாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி என்னோடய ஏரியாவிலேருந்து நெட்ஒர்க் கனெக்ஷன் கம்மியாக இருக்குது, நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஏபிஎன் அனுப்புவாங்க. ஏபிஎன் கான்ஃபிகரேஷன் உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, அதை நீங்கள் எடுத்து சேவ் பண்ணாலும் சரி, இல்லை நான் மூணாவதாக சொன்ன ட்ரிக் அது யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் இஷ்டம்தான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் வந்துட்டு யாருக்குமே நெட்ஒர்க் சரியாக கிடைக்கிறது இல்லை, எல்லோரும் காத்தாடி வர டைமில் நம்ம வண்டி இப்படி ஃபோனை தூக்கின்னு போகிற நிலைமை வந்துச்சு. ஸோ அதை சரி பார்த்தணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, அப்படியே முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் அந்த பெல்லைக்கான தட்டி விட்ருங்க. ஸோ இன்னுமே பல வித டெக் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்மளோட சேஃப்டி பெயின் சேனலில். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்களும் மீட் பண்ணுறேங்க. அது வரையும்.